அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையல் அறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பூண்டு சட்னி. ஒரே நொடியில சட்னி தயாரிச்சிடலாம். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நான் இன்னைக்கு ஒரு அரை மொடி கிட்ட தேங்காய் துருவி வச்சிருக்கேன். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 பல் பூண்டுக்கிட்ட எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக நச்சுட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சம் குறை குறைந்தான் சட்னியை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். ஃபைனாக பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். இது தாளிக்கெல்லாம் வேண்டாம், இதை இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம தாளிக்கவும் தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இட்லி தோசை கூட எல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சட்டுன்னு அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வரோம், ஆஃபீஸ்லேருந்து வரோம், உடனே அரைக்கணும்னா நம்மக்கிட்ட தேங்காய் பூத்துணுன்னு இருந்ததுன்னா ஒரு 1 மினிட்லேயே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இது செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.